வணக்கம். எழும்பூர் ரயில் நிலையத்தில் இன்றும் இறங்கும் போதெல்லாம் மனம் தானாகவே காலத்தின் பின்னோக்கி செல்கின்றது. எத்தனை கலைஞர்கள், எத்தனை படைப்பாளிகள் வந்து இறங்கிய ரயில் நிலையம் அது. கல்வெட்டுக்களை விட தொன்மையானது ரயில் படிக்கட்டுகள். அதில் உள்ள வரிகளை படிப்பதற்கு இன்றும் வழி இல்லை. ஏதோ ஒரு அறையில் தங்கி தன்னுடைய ஊரையும் வீட்டையும் விட்டு பசியோடு தன் கனவுகளை அதற்கு தின்ன கொடுத்து விட்டு என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருட்டு சந்துக்குள் இருந்து வெளியேற வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இன்னும் இந்த நகரம் கண்டுகொண்டுதான் இருக்கின்றது. அவர்களில் ஒருவனாக கடந்த 25 வருடங்களாக தன்னை ஒரு சிறந்த படைப்பாளியாக இந்த உலகிற்கு எடுத்துரைக்க ஏழ்மை கரைபடிந்த சமுதாயத்தில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து கிட்டத்தட்ட 13 திரைப்படங்களின் உதவி இயக்குநராய் தூள், பார்த்திபன் கனவு, சதுரங்கம், சிவப்பதிகாரம், பிரிவம் சந்திப்போம், வம்சம், ஜன்னலோரம், அஞ்சல, சங்கு சக்கரம், பலூன், மெகந்தி சர்க்கஸ், ஜிப்சி, யாதும் ஊரே யாவரும் கேளீர், சன் டிவியில் ஒளிபரப்பான மெகா சீரியல் சூலத்தின் இணை இயக்குநராய், உதயன் என்ற படத்தினுடைய இயக்குநராய் தன்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு இன்றளவு கலையுலக களத்தில் விடாமுயற்சியோடு போராடி கொண்டிருக்கும் மதுரை மண்ணின் மைந்தன், என்னுடைய ஆருயிர் அண்ணன் இயக்குனர் சாப்ளின் அவர்களின் சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு நாமும் இணைந்திருப்போம். வாருங்கள். ஹாய், என்னடா இயக்குநரை பேட்டி எடுக்க போறேன்னு சொல்லி காரில் போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? நம்ம பேட்டி எடுக்க போற இயக்குனர் அண்ணன் சாப்ளின் அண்ணன் இவங்க தான். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதியும் கூட, இயக்குனர் மட்டுமல்ல ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி. ஆனால் ஒன்றுனா கோயில் குளமாக சுற்றிக்கிட்டே இருப்பார். சரி, நம்மளும் இந்த பேட்டியை வந்து அப்படியே கோயில் குளத்துக்கு போயிட்டு ஒரு பக்திகரமாக ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணனோட இந்த ஒரு சின்ன ஒரு பயணம். அண்ணே, உங்களுடைய சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் போய் ஒர்க் பண்ணணும், நடிகராகணும், இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா? இல்லை இது வந்து இடையில யதார்த்தமாக நடந்ததா, எதேச்சியாக நடந்ததா? உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. என்னோட அத்தை பையன் வந்து மிஸ்டர் தாமஸ்னு ஒருத்தர், அவர் மூலியமாக தான் வந்து எனக்கு வந்து அந்த சென்னையை வந்து பிரமாதமாக ஆட்களை வந்து மிகப்பெரிய ஆட்களை காமிச்சு கொடுத்தது அவர் மூலியமாக தான். அதில் எனக்கு நெருக்கமானவங்க தான் ரா கண்ணன் சாரும் கரு பழனியை பண்ணுறோம். அப்புறம் தான் தரணி சார்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தரணி சார் வந்து உடனே சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பழனி அண்ணன் வந்து அந்த படத்தில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சான்ஸும் கிடச்சிச்சு. ஓ, தூள் படத்தில் வந்து கருப்பள்ளிப்பன் சார் வந்து அசோசியேட்டா? அவர் தான் அசோசியேட்டு. தூளில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இப்போ கிளாப் அடிக்கிறேன்றது இப்போல்லாம் கிடையாது. கிளாப் அடிக்கிறேன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கிளாப் அடிக்கிறவனுக்கு ஈஸியாக வந்து டைரக்ட் சீக்கிரம் கற்றுக்க முடியும். லென்ஸோட அளவுகள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அப்படி ஒரு தடவை வந்து சோக்கர் டைட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. அது எப்படின்னா அந்த கண் அளவு தான் இருக்கும். அந்த கண் அளவில் எடுக்கும் போது கிளாப் இப்படி வச்சு அடிச்சு கீழே இறக்கணும். கீழே இறக்க அந்த சவுண்டில் தான் வந்து சவுண்ட் ஆகிட்டு கட் பண்ணுவாங்க. அப்படி கீழே இறக்கி அடிக்கும் போது ஜோதி அவங்களோட மூக்கில் அடிச்சிட்டேன். மூக்கில் அடிச்சா செவந்துருச்சு. டைரக்டர் விரட்டி விரட்டேன் அடி. அப்போல்லாம் வந்து அது வந்து சூர்யா மிஸோட படம். அங்கே கேரவன் போயிட்டாங்க. எனக்கு பட படம் இருக்கு, முத படம் வேற. ஐயோ ஐயோ, போச்சுரா, நம்மளை கொண்டுட்டாங்க இன்னைக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க நானே போய் மேடம் ரெடியா மேடம் வாங்க மேடம் அப்படின்னா இல்லை இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு. வந்தால் செவன்த் இருக்கு வேற. மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகி நான் திரும்ப கிளாப் பின்ட்டார் டேரக்டர். கிளாப் வைக்கிறேன், ஜோதியா மட்டும் கரெக்டாக அவங்க வந்து அப்படியே கிளாப்பை வந்து கிட்ட வந்து தள்ளி வச்சாங்க. எனக்கு ஆஹா, கிளாப்பை திரும்ப பயங்கர ஒரு இதுல இருந்துச்சு. அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். வம்சம் வந்து ஒரு மிகச்சிறப்பான நம்ம மண் சார்ந்த படம், நல்ல மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அந்த படத்துல உங்களுடைய அனுபவங்களை சொல்லுவேன். அது என்னோட ஃப்ரெண்டு பாண்டியராஜ் டைரக்டர். பசங்க முடிச்சுட்டு வம்சம் எடுக்கும்போது திடீர்னு அங்கே வந்து மாட்டு ரேஸ் ஓடுது, இங்கே ரேக்லா ரேஸ் ஓடுது, இங்கே குதிரை பந்தயம், அங்கே வந்து சேவல் சண்டைன்னு வாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போவோம். அப்படியே கேமரா தூக்கிட்டு போய் அப்படியே லைவாக, ஆமாம், ஒவ்வொரு இடத்துல அப்படியே அந்த படம் முழுக்க வந்து லைவாக ஷூட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் வந்து வம்சத்தில் அருள்நிதியோட ஒரு பழக்கம் ஏற்பட்டதில் தான் வந்து நான் பாண்டியராஜ் அவர்கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தேன். பாண்டியராஜ் வந்து உண்மையிலே வந்து பாதிக்கடை கேட்கும் போது சொல்லிட்டாப்ல, நல்லா இருக்கடா பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் நான் வந்து அருள்கிட்ட சொல்லி பண்ணும் போது அந்த படம் ஆரம்பிச்சிச்சு. திரைப்படங்கள்
நாடகம் இதெல்லாம் உதவி இயக்குனரா இயக்குனராக இருந்திருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இந்த விளம்பர படங்கள் இருக்குல்லண்ணே, ஏதாவது விளம்பர படம் எடுத்திருக்கீங்களா? அதில் உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, டோனியோட கல்ஃப் ஆயில் வந்து ஒரு விளம்பரம் ஒன்று எடுத்தோம். அதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர். ஸோ அவர் வந்து எப்படின்னா எங்களை வந்து அந்த ப்ரொடக்ஷன் இன்சார்ஜில் வந்து கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இப்போ எப்படின்னா படம் ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிற மாதிரி அந்த டீம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் டீமில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பாம்பேக்கு வந்து நிறையா ஆடு வந்து இது பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஆடிஷனு. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு வந்து ருக்கு ரேணுகான்னு ஒரு ரெண்டு மேடம் வந்து எனக்கு வந்து அந்த வாய்ப்புகளை கொடுத்தாங்க. ஸோ என்னென்னா அவங்க வந்து ஒரு ஸ்டூடியோ புக் பண்ணி கொடுத்துருவாங்க, கேமரா கொடுத்துருவாங்க, நம்ம வந்து வர்ற ஆட்களை வந்து ஆடிஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ ஆடிஷன் பண்ணி அனுப்பணும். அப்படி வந்து ஒரு தடவை சமந்தா வந்து நான் வந்து அவங்க வீட்டில் வந்து சிக் ஸ்டாம்ப் ஆடுக்காக நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நாள் எடுத்து வச்சுருந்தேன், இங்கே இருக்குன்னு தெரில. அது வந்து அதுக்கு வந்து கேமராமேன் இல்லை, அது பயங்கர சுவாரஸ்யம். கேமராமேன் இல்லை, என்ன செய்யறேன்னு தெரில. அக்கி கேமராமேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அமல்ராஜ்னு ஒரு பையன், டே ஒரு ஷூட்டிங் இருக்கு வரியா அப்படின்னு அவன் அசுண்டாரு, பாசி வாங்க போவோம் அப்படின்னா அவனுக்கு தெரியாது சமந்தா தான் எடுக்க போறேன். அப்போ சமந்தா வந்து அப்போதான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்காங்க. பார்த்தா பாசி இது யார் பாசி அப்படின்னா இவங்க தான் சமந்தா வா போவோம். ஐயா சமந்தா வா போயிருவான் நல்ல இடத்துல அவங்க வீடு. அப்போ போய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ இன்னைக்கே அதெல்லாம் வெளியே எப்படி சொல்கிறேன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆஹா நம்ம ஷூட் பண்ணியிருக்கோமே. அண்ணே எடக்கோட்டு சர்ச்சு திருதிரண்டு சர்ச்சு வந்துருச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் நம்முடைய சுவாரஸ்யத்தை கண்டினியூ பண்ணி. சரி தம்பி, நான் தம்பி ரொம்ப நேரமா உட்காந்துருக்காப்ல, அவர் யாரு? அவனானே, அவன் தானே இவ்வளவு நேரம் இந்த கேமரா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் வந்து நிறைய படங்களில் வந்து உதவி இயக்குநராக வேலை பார்த்துருக்கீங்க, நாடகத்தில் உதவி இயக்குநராக வேலை பார்த்துருக்கீங்க. ஆனால் ஒரு முழு திரைப்படத்தை கொண்டு போகணும், அதை வெற்றியடை செய்யணும் அப்படின்றது பெரிய விஷயம். ஏன்னா எல்லா பொறுப்புமே வந்து இயக்குனர் தான் பார்த்துக்கணும். அந்த படத்தை வந்து எடுத்து அந்த படக்குழுவினரை ஒன்றிணைச்சு கொண்டு போய் அந்த திரைப்படம் வந்து திரைக்கு வந்து வெற்றி பெறுறது வரைக்கும் எல்லாமே உங்களுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உதயன் படம் எடுத்த அனுபவங்கள், அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கண்ணே. உதயன் படத்தில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் எடுப்போம். ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் என்னென்னா ஹீரோ பாம்பு பிடிக்கிறது. ஹீரோ பாம்பு பிடிக்கிறோன்னா வழக்கமாக வந்து சினிமாவில் வந்து எப்படியாவது இந்த மாதிரி ஒரு மிராக்கல் விஷயங்கள் நடக்கும். நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுனா அந்த பாம்பு பிடிக்கிற வந்து ஒரிஜினல் பாம்பு பிடிச்சிட்டு வந்துட்டான். அது பல்லு தைக்காது, பல்லு தைக்காதுன்னா இது எங்கள்கிட்ட யார்ட்டுமே சொல்லலை. கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டாங்க, உள்ளே விட்டால் அது பெட்டில் இருக்குது. ஹீரோ நான் கேமராமேன் எல்லாம் உட்காந்துருக்கோம். உட்காந்துருந்தா அப்புறம் தான் சொன்னாங்க இந்த பாம்புக்கு பல்ல பிடுங்களா, அதனால் பார்த்து கவனமாக இருங்கன்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இருந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஷூட் பண்ணால் அந்த பாம்பு வந்து நல்லா பாம்பா புசு 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 புசுன்னு எங்களுக்கு ஐயோ அம்மா. இது வந்து என்னென்னா ரெண்டு பேர் காம்பினேஷன் சீன், ஆனால் காம்பினேஷன் வந்து சந்தானம் டேட் இல்லாதனால ஹீரோக்கு மட்டும் எடுத்துட்டு அப்புறம் சந்தானத்துக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணோம். அதனால் இது என்னென்னா என்னடா பண்ணுறது அப்படின்னா சரி வேறு வழியில் எடுத்தே ஆகணும்ட்டு இந்த புது டைரக்டர்கள்லாம் ஒரு பிரச்சனை தான், இன்றைக்கி அந்த சீனை முடிக்கணும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்துட்டா அந்த பாம்பு வந்து திடீர்னு வந்து பார்த்தா ஒரு தடவை சொல்லி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து மேலே நிற்கணும் அப்படி இது பண்ணும்போது நீங்கள் வந்து பாம்பு வந்து உசிடும் போது நீங்கள் இது பண்ணிடுங்க போர்வையை போட்டிருக்கோன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பாம்பை காணா பாம்பை காணானா, ஏன் பாம்பை காணான்டான்னா கேமரா பண்ணி ஸ்டூலில் உட்காந்துருக்கேன். இது ரியலாக நடந்தது, ஸ்டூலில் உட்காந்துருக்காரு. நான் பார்த்தா எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் அந்த பொண்ணு வந்து நிற்கிது, எம்பி நிற்கிது. கடைசியில் பார்த்தா என்னடா விழு விழுன்னு காலில் போகுதுன்னா என் காலக்கிட பாம்பு இருக்கு வீரே. கடைசியில் பெரும் பிரச்சனையாகி வந்து பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்பா சாமி போகும்டா சாமி சீன் எடுத்த வரைக்கும் சொல்லிட்டு போயாச்சு. ஆனால் இதே பத்து நாள் கழிச்சு சந்தானம் வந்தார், அதுதான் கால குடும்பன்றது. அது வந்து சந்தானம் வந்தார், வந்து எல்லாம் இது பண்ணார், பாம்பு கொண்டு வந்தாங்க. பாம்பு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார்னு சொன்னாங்க. மத்தியானம் எடுக்கும்போது பார்த்தா பாம்பு காமிக்கும்போது நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா பாம்பு செத்து போச்சு. என்னடா இப்போ எப்படா எடுக்கிறது இவ்வளோ புசு புசு மண்ணில் பாம்பு புசு புசுன்னு சீருன்ன பாம்பு இதுக்கு இப்படில இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர் வந்து சந்தானம் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். பாம்பு இதை வந்து லைட்டாக வந்து நூலில் கோர்த்து அவரோட பெல்ட்டில் மாட்டி விட்டோம். தம்பி அது உண்மையிலேயே செத்துருச்சா இல்லை ஏறி வந்துடப்போது என் பெல்ட்டில் வர கட்டி விட்டு பாம்பை கட்டி கயரில் கட்டி விட்டு அவர் போகிற பக்கம்ல வந்து பாம்பு போகும் கொடுத்து செத்த பாம்பு இப்படியே போகும். ஆனால் என்னென்னா அது வந்து அவர் கடைசியில் பாராட்டினார், இந்த சீனை முடிக்கணும் நீ எவ்வளோ போராடி எடுத்த. அப்புறம் நான் சும்மா இருக்கல வெளியே போய் ஹரின்னு என்னோடய ஃப்ரெண்டு சிஜி ஆள் இருக்காப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி மச்சா அந்த மாதிரி ஆயிடுச்சு
இல்லாயிடுச்சு. நான் வந்து ஸ்டாக் ஷாட் எடுத்துடுறேன் நிறையா, இந்த நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட இருந்தனால சிஜி எல்லாமே தெரியும், அதனால கொஞ்சம் ரைட்டு அந்த சிஜியை மட்டும் அந்த பாம்பு தலையை மட்டும் கட்டன் பேஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு வா பாம்பு ஸ்டாக் ஷாட் மட்டும் எடுத்துக்கணும். அந்த ஸ்டாக் ஷாட் தான் நிறையா இருக்கு நம்மளுக்கு, ஹீரோவோட எடுத்தது போதும்டா இதை வச்சு எடுத்தலான்னு அப்படி இப்படின்னு போய் போய் நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா தெரியும். அது நூல் கண்டிப்பாக தெரியுதா தெரியல எனக்கு, தெரியல எனக்கு தெரிஞ்சு தெரியல, ஆனால் நூல் கட்டியிருந்துச்சு. இப்போ ஒரு உயிரோடு இருக்கிற பாம்பு செத்துப்போன பாம்பு வச்சு சந்தான சாட்டை வச்சு மேட்ச் பண்ணி ஏதோ எடுத்து முடிச்சிட்டீங்க, அந்த இடத்துல வந்து இதை எடுத்து முடிச்சிடலாம். அதாவது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிஜி அவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் இதை உங்களுடைய திருப்தி அடைஞ்சிருக்கீங்க. ஆனால் எடுக்கும் போது ஒரு நம்பிக்கை வரணும், தைரியமா இங்கேயே அதை மேட்ச் பண்ணி எப்படி எடுக்கிறது என்னன்னா தைரியம். அது நான் ஒரு கேள்விப்பட்டது, அது காமெடிக்கு சொன்னாங்களா உண்மையாக சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. நம்ம ராம்நாராயண் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். ஏன்னா நான் அந்த குரங்கு படம் அந்த படம் பார்க்குற ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து என்னென்னா ஒரு படத்தில் வந்து ஒரு பாம்பு வந்து எவ்வளோ ஒருத்தனை வரட்டிகிட்டே போயிருந்துருக்கு. நம்ம அவர் வந்து எப்போயுமே வேறு வேறு படங்களில் இருக்கிறனால வேறு வேறு இடத்துல எடுத்துக்கிட்டே இருக்கிறனால ஒரு பக்கம் வந்து சட்டையை மாற்றி கொடுத்துட்டாங்க. சட்டையை மாற்றி கொடுத்தோடனே அந்த அசிஸ்டன்ட் எடுத்து அங்கேயோ போச்சு திட்ட போகிறாங்கன்னு ஓடித்தாரு. ஓடினதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சட்டையை மாற்றி கொடுத்துருங்க, எடிட்டிங்கில் அவர் பார்த்துருக்காரு, ஓகே சட்டையை மாற்றி கொடுத்துறாங்க. சரி என்ன சொல்ல போகிறான்னு தெரிலையே இப்போ இப்போ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தா டப்பிங் வரும்போது அந்த பாம்புக்கு ஒரு க்ளோஸ் மட்டும் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. போட்டோடனே பாம்புக்கு வந்து ஒரு வாய்ஸ் எடுத்திருக்காரு, என்ன சட்டையை மாற்றி நான் ஓடுறேன் அப்படின்னு. பாம்பே டயலாக்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து ரைட்டு ஓகே எதாக இருந்தாலும் சந்திக்கலாம், வேறு வழி இல்லை, அடுத்த நாள் வரமாட்டாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. அதாவதுனே எந்த வேலையும் இழிவில்லை, வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சோம்பல் தான் இழிவு அப்படின்னு சொல்லி விட்மேன் சொல்லியிருக்காரு. அதன்படி வந்து நீங்கள் வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்துட்டு இயக்குனராக ஒரு படத்தில் வந்து அனுப்பிச்சு, அதுக்கப்புறமும் இன்னும் இதுவரைக்கும் இன்னும் உதவி இயக்குனர் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து ஒரு இயக்குனர் நானெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு கர்வம் பார்க்காம சோம்பேறித்தனப்படாமல் இன்னும் நிறைய கற்றுக்கிறணும். புதுமுக இயக்குநர்களாக இருக்கட்டும், நல்ல அனுபவம் வாய்ந்த அவங்ககிட்ட போய் நம்ம இன்னும் உதவி இயக்குனராக இருந்து கற்றுக்கிறணும் அப்படின்ற விஷயம் வந்து உண்மையிலே உங்களை பாராட்டப்படக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனராக பணிபுரிஞ்சுட்டு மறுபடியும் நீங்கள் உதவி இயக்குனராக வந்து மெகந்தி சர்க்கஸ், நம்ம இவர் ராஜமுருகன் சார் எடுத்த ஜிப்சி, ஜிப்சி படம்லாம் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் எடுக்கப்பட்ட படம்னு நிறைய ஆர்டிக்கலில் நான் படிச்சிருக்கேன். அப்படி வந்து அந்த படங்களில் வந்து உதவி இயக்குனராக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. அங்கே கண்டிப்பாக இயக்குனர் மறுபடியும் உதவி இயக்குனராக வந்திருக்காரு. அப்போ வந்து நிறைய அனுபவங்களையும் போராட்டங்களையும் பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை சந்திச்சிருப்பீங்க. காரில் போயிட்டு கண்டிப்பாக அதை நம்ம காரில் போய்கிட்டே பேசுவோம். ஜிப்சி ஆரம்பித்து அதில் என்னென்னா அது வந்து உண்மையிலேயே டாக்டர் ராஜமுருகன் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். போகிற எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாப்புல, எல்லா இடத்துலையும் ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போவாப்புல, அப்படி இந்தியா முழுக்க வந்து சுத்துறக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் என்னென்னா முந்தின நாள் போய் எல்லா வேலையும் செய்யணும், ஆட் ஆட்டோட போய் இது பண்ணோம். அதில் அப்படி காசிக்கு வந்து ரெண்டு தடவை போகும்போது ஒரு தடவையில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு எனக்கு. அது வந்து கடைசியில் என்னடா இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்படி. அது காசு எப்படின்னா நம்ம பேனை வச்சுருந்தோம்னா ஜீன்ஸ் பேக்கெட்டில் பேனை உருகி ஒழுகிறதே தெரியாது, அந்த மாதிரி வெயில் இருக்கும். நம்ம அப்படியே இப்படி தடவணும்னா கையை தடவணும்னா உப்பாக தான் வரும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டோம். அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த படமே உங்களுக்கு தெரியும் மாட்டுக்கறியோட இது தான். ஸோ அப்படி வந்து பீஃபோட இது வந்து வேணும், ஒரு பீஃப் கடையில் போய் மட்டன்ஸ் இது வாங்குற மாதிரி பிரியாணி வாங்குற மாதிரி இது வேணும் சொல்லி அப்போ பீஃப் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு எடுக்கிறோம். பார்த்தா நம்ம ஆளுங்க வந்து ஆட்டுக்கறியை தொங்க விட்டாங்க, அந்த வந்து பெரும் பிரச்சனை. இந்த மாதிரி இது இது எனக்கு தெரியாது, நம்மளுக்கு என்ன ஹிந்தி தெரியாதுல்ல, நம்ம நேராக வந்து சரி ரைட் ஓகே அப்படின்னா டாக்டர் வந்து ஏன்னா இதை தொங்க விட்டுறீங்க அதில் வேணும் அப்படின்னா சரி ஓகே இருங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் நான் வந்து இன்னொரு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு இருந்தார், அவரை கூட்டிகிட்டு வாங்க போய் எங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போய் ஒரு ஆட்டோக்கார வாங்க நான் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த 10 நாள் பழகின ஹிந்தியில் அந்த அளவு கூப்பிட்டு கிளம்பி போய் ஒரு இதை வெட்டி வந்துட்டோம். வெட்டி கொண்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்துட்டோம், ஒரு இடத்துல இங்கே நில்லுங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னா அந்த ஒரு 10 அடி தான் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு அங்கே வந்து ரெண்டு பிரிவினருக்கிடையே ஏதோ பிரச்சனை, அதனால அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து என்னன்னா சூட்டி நடக்கிறோம்னா அது பழக்கம், அங்க என்ன நடக்க போது ஏதோ நடக்க போறோம்னா இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சதில்ல. அதனால டக்குன்னு என்ன செஞ்சுட்டு நாம அந்த ஆட்டோல வந்து என்னமோ ஒரு தெய்வ புண்ணியம் ஆட்டோ விட்டு வெளியே நின்றுருந்தேன். வெளியே நின்று என்னன்னா நீங்க ஒன்னும் யாரு கூப்பிடறேன்னு கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வர்றான், எனக்கு எனக்கு ஏற்கனவே போன் வந்துச்சு, நீங்க வந்து யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டாப்புல, யாரு கேட்டு மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்து அப்படின்னு கேட்கறாப்புல. நான் சொன்னேன் இல்லைங்க நான் இன்னும் இது பண்ணலங்க,
நான் இங்கே தாங்க இருக்கேன் அவன் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்க்குறான் ரைட் ஓகே நீ இங்கே தான் நிற்கிறான் திடீர்னு அந்த போனவர் வந்தார் சார் அங்கிட்டு போயிடாதீங்க ஆட்டோவில் போயிடாதீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு இல்லை சார் இந்த கறியோட நீங்க வந்துட்டு நீங்க தெரிஞ்சா உங்களை எரிச்சிருப்பாங்க அப்பா சாமி அப்படின்னு அப்ப பக்கத்துல வந்து ராஜமன் எப்பா இது என்ன ஒண்ணும் புரியலப்பா நீ கேட்டா கொண்டு சரி விடு எப்பயுமே ராஜமன் வந்து ரொம்ப உண்மையிலே நம்ம ஒரு எல்லாரும் ஈஸியா ஒரு படத்தை நம்ம வந்து விமர்சனம் பண்ணிடறோம் ஒவ்வொரு காட்சி எடுக்கிறோம்ல அந்த இடங்கள்ல போய் எடுக்கும் போது நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்றது இப்ப அது மிகப்பெரிய அந்த படம் வந்து உண்மையிலே சொல்றேன் அந்த படத்துல முக்காவாசி சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க முக்கால் மணி நேரம் படமே கிடையாது அது அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து அவ்வளவு தூரத்துக்கு எடுக்கப்பட்ட படம் ஆனா அது வந்து ஒரு நல்ல படம் அது ஒரு தமிழ் சினிமான்றது இல்ல ஒரு பெரிய அரசியல வந்து புரட்டி போட வேண்டிய இது ஆனா அதை வந்து நிறைய பேர் வந்து ஊட்டியில ஷூட்டிங் ஷூட்டிங்கு சாங் சாங்கு போய்கிட்டு இருக்கு தம்பி இந்த லிரிக் பேப்பர் கேட்குறாங்க லிரிக் பேப்பர் எடுத்துருவாங்க சார் ஆர்டிஸ்டில் இருக்குன்னு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஏற்கனவே சாங்கு வந்து பிரிச்சிருப்போம் அது பிரிச்சிருக்கிறது என் கையில் ஷார்ட்லாம் பிரிச்சு அதுக்கு அந்த சாங்கு பிகினிங்கில் வந்து ஒரு டைலாக் இருக்கு அந்த டைலாக் பேசிட்டே வரும் அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த டைலாக் பேப்பரை எடுத்துட்டு வரல ஆனால் பிரிண்டரு எல்லாம் வச்சிருப்பாங்க பிரிண்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருக்கும் போது சரி ரைட்டு ஓகே இந்த மாதிரி பிரிண்டர் எல்லாம் வச்சிருக்காங்க போய் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா நான் சொல்றேன் டே தம்பி இருடா அது போய் பைய போடணும் மலை மேல இருந்து கீழே இருந்து ஓடினவன் தபக்குன்னு ஒரு கல் தட்டுச்சு கையில வச்சிருந்த ஆர்டிஸ்ட் கூட உருண்டாம உருண்டு வந்தான் அப்படியே வந்து நின்று ஆர்டிஸ்ட் பார்த்தா ரெண்டா இருந்துச்சு ரைட்டு ஓகே என்ன அவன் அப்படியே பார்த்தான் சொன்னானா எழுத்து பூர்வமா நம்ம எழுதி வச்சுக்கிறோம் இல்ல சார் நம்மகிட்ட இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்குன்னா அதான் அப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடா இருடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க வந்துட்டா என்ன பண்றது என்னோட காப்பி எடுத்து இந்த தம்பி இந்த பேப்பர் ஒண்ணு கூடு போய் சொல்லி கொடுத்து ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனா அதை விட அனுபவத்துல இருக்கிறவங்க அது வந்து இது வரைக்கும் மாற்றப்படாத ஒரு விஷயம் கண்டிப்பா அது வந்து நம்ம சொல்ல போய் கேட்க மாட்டோம் ஆனா என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம காப்பி எடுக்காம இருந்தோம்னா முதல் கேள்வி அவனை கேட்கப்படுறது இல்ல நம்மளதான் இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கா நீ பேப்பர் எடுத்துட்டு வர மாட்டியான்னு இந்த அனுபவங்களே வந்து நீங்க நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்கனே நான் ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 குறும்படங்கள் எடுத்திருக்கோம் அந்த 5 குறும்படங்களுக்குமே வந்து உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட உங்களுடைய அறிவுரையை உங்களுடைய ஆலோசனை கேட்டுதான் அந்த படம் எடுத்திருக்கேன் அந்த படங்கள் எல்லாமே வந்து மற்றவங்களால பாராட்டப்படக்கூடிய படமா தான் அமைஞ்சிருக்கு அந்த விஷயத்துக்காகவே உங்களுக்கு நான் இப்போ ஒரு நன்றியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்களாவது ஒரு வேலையில இருக்கோம் அந்த வேலையில இருந்துகிட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனா நீ பாவம் வேற வேலையில இருந்துட்டு அந்த வேலையிலயும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த வேலையை செய்யறன்றது எனக்கு உண்மையில சில நேரத்தில் என்னடா டெய்லி ஒரு கதை வேற போடுறாங்க எல்லாத்தையும் கேட்க எப்படி பண்ண முடியுதுன்னு உண்மையிலே ஆச்சரியம் தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமால எங்கேயோ ஒரு இடம் இருக்கு கண்டிப்பா வந்து சேருங்க கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய அனுபவங்கள் வந்து எங்க கிட்ட கொடுக்கும் போது அது இன்னும் நாங்க வெற்றி பயணத்தை நோக்கி தானே வெற்றியை நோக்கி தான் பயணிச்சு வருவோம் கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய சுவாரஸ்யமான இந்த நிகழ்வுகள்லாம் வந்து எல்லா பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம் இந்த பாக்குற சினிமா துறையில் உள்ளவங்களும் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க நீங்க எடுத்திருக்கின்ற இந்த ஒரு வெற்றி திரைப்படம் உதயன் அது அதோட நின்று விடாமல் இன்னும் நிறைய நல்ல படங்களை வந்து மக்கள் ரசிக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிறைய படங்களை உங்களுடைய அனுபவங்கள் மூலமா அதை அந்த படத்துல கொடுத்து வெற்றியடணும்னு சொல்லி இந்த நம்ம கதை சொல்கிறான் கலைநேசன் சேனல் வழியா உங்களுக்கு நன்றியும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்து நன்றி 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 நன்றி